ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைக்கு வீடியோ ஒரு புத்தக சுருக்கமாக இருக்க போகுது. ப்ரோக்ராஸ்டினேட் ஆன் பர்பஸ் அப்படின்ற புத்தகத்தை திரு ராரி வேடன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதுக்கப்புறமா வரப்போகிற புத்தக சுருக்கங்களில் புத்தகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லைங்க. அந்த புத்தகத்தில் எனக்கு தெரிஞ்சு அப்ளிகபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். அந்த புத்தகத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த புத்தகத்தை மாறியே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். ரைட். இந்த ப்ரோக்ராஸ்டினேட் ஆன் பர்பஸில் இந்த ஆத்தர் சொல்ல வர ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் வந்து இந்த டெய்லி ரொட்டீனு, மார்னிங் ரொட்டீனு போன்ற நிறைய விஷயங்களை நம்ம தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் வாழ்க்கையை பெஸ்ட்டாக வாழணும், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற நிறைய மனிதர்கள் செய்கிற ஒரு முக்கியமான விஷயமா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியண்ட்டாக மாறணும் அப்படிங்கிறது இருக்கு. எஃபிஷியன்சிக்கும் எஃபெக்டிவ்னஸுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. எஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்க, அது நீங்கள் எவ்வளோ வேகமாக மிதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக வீல் சுற்ற ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஸோ நல்ல வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல வீலும் வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, அப்போ ஃபுல்லி எஃபிஷியண்டாக இருக்கீங்க. ஆனால் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா நின்ற இடத்துலையும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஸ்டாண்டில் இருக்கு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம எக்கச்சக்கமாக ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருப்போங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கு ஆக்சுவலாக நம்மளை என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ, எங்கே போகணும்னு ஆசைப்பட்டோமோ அங்கே கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையை எப்படி வேகமாக செய்யலாம், இன்னும் அதிகமாக துரிதமாக எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோமே தவிர, அதுலேருந்து என்ன விளைவு இருக்க போகுது, அந்த விளைவை நோக்கி தான் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோமான்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம். இந்த புதியதாக செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸை படிக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையாக இதுதான் இருக்குது. நிறைய இடத்துல நிறைய பேர் எஃபிஷியண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க எஃபெக்டிவாக ஆகிறாங்களா அப்படிங்கிறது தான், அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க முடியுதா அப்படிங்கிறது தான் பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் தாங்க இந்த புத்தகத்துடைய ரொம்ப முக்கியமான உட்கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த எஃபிஷியண்டாக இருக்கிறதுலேருந்து எஃபெக்டிவாக மாறுறதுக்கு நம்ம சில விஷயங்கள் செய்யலாங்க. அந்த விஷயங்களை மட்டும் இப்போ பார்ப்போம். முதல்ல வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்க ஆரம்பித்த மனிதர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட டைம் இல்லைன்றதை பற்றி அவங்க கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டாங்க. அது எப்படிங்க, அவ்வளோ ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கவே முடியாது இல்லையா, எதனால அவங்களுக்கு மட்டும் நிறைய டைம் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரே ரூலுங்க, நோ சொல்லி பழகிறது. சில நேரத்தில் நோ சொல்ல முடியலன்னா லேட்டர் சொல்லி பழகிறது. அப்படின்னா என்ன, உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் எல்லா விஷயத்தையும் லிஸ்ட்டு போட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வேலையை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கான சாத்தியக்கூறு எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ இந்த வேலையை செய்கிறது நல்லதா இல்லை இது அப்புறமா செய்கிறது பரவாயில்லையா அப்படின்ற ஒரு யோசனையை எடுத்துகிட்டு வந்துட்டு, சில விஷயங்களுக்கு நோவோ இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக எந்த விஷயத்தை செய்யணுமோ அந்த விஷயங்களை அதிகமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால உங்கள் வாழ்க்கை எஃபெக்டிவாக மாற ஆரம்பிக்கும். இதனோட கண்டினியூஷன் தான் அடுத்த பாயிண்ட். இந்த வாழ்க்கையில் அதிகப்படியாக ஜெயிக்கிற மனிதர்களை மல்டிப்ளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சில விஷயங்களை செய்வதன் மூலமாக நமக்கு அபரிவிதமான கெயின்ஸ் கிடைக்கும். சில விஷயங்களை செய்யறதுனால நமக்கு ரொம்ப சாதாரணமான கெயின்ஸ் தான் கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்மளால் நிறைய சரியான விஷயங்களை தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. இந்த வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம நிறைய பேர் செய்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா உடனே அதை லிஸ்ட்டில் எழுதி வச்சிருவோம். காரணம் என்ன, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த லிஸ்ட்டுக்கு அந்த விஷயம் போகிறதுக்கு முன்னாடி அது தேவையா இல்லையான்னு எத்தனை வாட்டி யோசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பிரச்சனை வருது. லிஸ்ட்டில் எழுதணுன்ற விஷயத்துக்கு சிந்தனையே தேவையில்லை. ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா எடுத்து உடனே எழுதி வச்சிடலாம், ஆனால் அதை செய்யணுமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு தேவை, சிந்திக்கிற மனிதன் தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்ததை இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது, அந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுதான் ஆகணுமான்னு ஒரு வாட்டி யோசிக்க வேண்டியது அவசியம். அது அந்த அளவுக்கு முக்கியமான வேலையாக தெரியாத மாதிரி தெரியுது, இல்லாட்டா அந்த அளவுக்கு அதுலேருந்து ஒரு ரிட்டர்னும் கிடைக்க போதில்லை அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதே தவறு இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுனால சரியான விஷயங்களை நிறைய நேரம் செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க, தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை செலவு பண்ணாமல் நிறுத்த ஆரம்பிப்பீங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் சில தருணங்களில் நம்மளால் சிந்திக்கிறதுக்கு நேரமே இருக்காதுங்க. காரணம் என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையை நம்மளை அவ்வளோ அழுத்தி வச்சிருக்கும். இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, இதை இப்படி மாற்றி செய்யலாமான்னு சிந்திக்கிற அளவுக்கு நேரம் கூட இல்லாத அளவில் நம்மளோட வாழ்க்கையை நம்மளை அழுத்தி வச்சிருக்கும். அந்த காலகட்டங்களில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. அந்த நேரத்தில் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரே வழியாக இருக்கும். ஆனால் திடீர்னு வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அழுத்தம் திருத்தமாக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. அந்த நேரங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செய்யலாம், நம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கோமா இல்லை எஃபெக்டிவாக இருக்கோமா அப்படின்றத யோசிக்க வேண்டியது அவசியமான விஷயம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு பணம் மிகவும் அவசியமான ஒரு விஷயம். அதை சம்பாதிக்கிறதுக்கு ஓடியே ஆகணும்.
ஆனால் ஓரளவுக்கு சம்பாதிச்சதுக்கு அப்புறமா அந்த பணத்தை வச்சு நேரத்தை வாங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நேரத்தை வாங்கினீங்கன்னா தான் அந்த நேரத்தை வச்சு தான் நீங்க சிந்திக்கிற சிந்தனையை வச்சு தான் பணத்தை பெருக்க முடியும். ஸோ முதல்ல பணத்துக்காக ஓடணும், அதுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சு நேரத்தை வாங்கி இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கையை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் பெருக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது, நமக்கு எப்பயுமே வாழ்க்கையில எல்லா வேலைகளையுமே நம்மளே செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குங்க. இது வாழ்க்கையில சில நேரங்களில் உண்மையான விஷயமாவும் இருக்கும். இன்னொன்னு, நம்ம வேலையை வேற யார் செய்ய போறா அப்படின்ற மாதிரியான நிலைமைகளும் இருக்கும். இந்த ஆத்தர் சொல்றதுல இருந்து நான் வேறுபட்டு சொல்ற ஒரு கருத்து என்னன்னா, எல்லா விஷயத்தையும் டெலிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லா விஷயத்தையும் வந்து ஓரளவுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, மிஷன் கிரிட்டிக்கல் டாஸ்க்னு சொல்லுவோம். நீங்க இருந்தாதான் அது நடக்கும், நீங்க இருந்தாதான் அது பெஸ்டா நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க ஈடுபடுங்க. கொஞ்சம் பணம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க அவசியமா தேவைப்படாத விஷயங்களுக்கு ஆட்களை வைத்து வேலை செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நம்ம ஊரோட கான்டெக்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு டியூப்லைட்டை மாத்த முடியுமா, ஒரு ஃபேனை மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள நிறைய பேரெல்லாம் மாத்த முடியும் அப்படின்றது ஒரு பதிலா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன வீட்டுல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு நம்மளை கூட ஏதாவது எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதை நான் செய்வதை காட்டிலும் அந்த நேரத்தில் நான் ரெஸ்ட் எடுத்தேனா, வேற யாரையாவது வேலை செய்ய விட்டேனா, அந்த நேரம் எனக்கு கிடைக்கிறதுனால, என்னால் சிந்திக்க முடியறதுனால, என்னுடைய எஃபிஷியன்சினால நான் கொடுக்குற பணத்தை விட அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா. அந்த நிலைமையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் சில வேலைகளை மற்றவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருங்க. உங்களுடைய பணத்தை வச்சு மற்றவங்களுடைய நேரத்தை காசுக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய நேரம் அந்த நேரத்துல உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கான சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்தது, இது நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல எல்லா வேலையும் சேர்த்து முன்னாடியே முடிச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி முடிச்சு வைக்கிறதுனால சில நேரங்கள்ல இந்த வாழ்க்கையோ இல்ல நமக்கு வேலை கொடுத்தவங்களோ அந்த வேலையை மாத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு, அந்த நேரத்துல திருப்பியும் நம்ம முதல்ல இருந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கும். இந்த வேலையை முடிக்கிறதுன்றது நிறைய பேருக்கு ஒரு அப்சஷன், அதாவது வந்து அதை செய்யாம இருக்கவே முடியும், அவங்களோட மைண்ட் அவங்களை வந்து அதை செய்யாம இருக்கவே விடாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டு போய் விட்டுரும். அந்த இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் அதுலேருந்து நகர்ந்துருங்க அப்படின்றாரு. ஓரளவுக்கு முன்கூட்டியே வேலையை செய்யலாம். ஆனால் எல்லா வேலையையும் முன்கூட்டியே ரொம்ப முன்கூட்டியே செஞ்சு முடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சில நேரங்களில் உங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா கூட இவர்னா இவர் முன்னாடியே வேலையை முடிச்சிருப்பாரு, அவருக்கு இன்னொரு டாஸ்க்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எஃபிஷியண்ட்டாக இருக்கலாங்க, தப்பு இல்லை. ஆனால் ஓவர் எஃபிஷியண்ட்டாக இருந்தீங்கன்னா வேலைகள் அடுக்கிக்கொண்டே தான் போகும், அதனால நமக்கு எஃபெக்டிவாக வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். அப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம், நான் எந்த விஷயத்தையுமே முன்கூட்டியே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்கள் மனசுக்கு தெரியுங்க இது ஹை ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு, அதாவது இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகம், இதை முன்னாடியே செஞ்சு வச்சா நல்லது அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் முன்கூட்டியே செஞ்சு வைங்க, முன்கூட்டியே வேலை செய்யுங்க. அப்படி உங்களை அழுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, அது ஒதுக்கி இல்லட்டா அது அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி வைக்கிறது சில நாட்களில் நல்லதாகவே இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ப்ரையாரிட்டிஸ், எது முன்னாடி செய்யணும் எது அப்புறமா செய்யலாம் அப்படிங்கிறதுல தெளிவை உண்டாக்கிக்கோங்க. இந்த புத்தகத்துடைய முக்கிய கருத்துக்கள் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான கருத்து, எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது அவசியம்தான், ஆனால் அதை விட எஃபெக்டிவாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம். அப்படி எஃபெக்டிவாக இருக்கணும்னா சில நேரங்களில் நிறைய விஷயங்களை தள்ளி போடுறது தான் நல்ல சிந்தனையாக இருக்க முடியும். சைக்காலஜி தமிழ் இந்த மாதத்தின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கும் சொல்லாருக்குமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.